அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அழகான தமிழ் பழமொழி ஒன்று பார்ப்போம். கழுதை கெட்டால் குட்டி சுவர்னு சொல்லுவாங்க. அதனுடைய விளக்கம் என்னன்னாக்கா, கழுதை தடித்த உடம்பு தோலை கொண்டது, அதுக்கு அரிப்போ இல்லை புண்ணோ வேறு ஏதோ ஏற்பட்டால் அது என்ன பண்ணுனாக்கா, சேதமடைந்த சுவற்றை தேடி செல்லும். ஏன்னாக்கா சாதாரணமாக இருக்கிற சுவர் வந்து சுவர சுவரப்பு இருக்காது, பாதி சேதமடைந்த சுவற்றில் வந்து இதாக இருக்கும், சுவர சுவரப்பு இருக்கும். அதனால் தன்னுடைய அரிப்போ புண்ணோ ஏற்பட்டால் அது போய் பழையடைந்த சுவற்றில் போய் உடம்பை தேற்றி கொள்ளும். அதனால தான் கழுதை கேட்டால் குட்டி சுவர்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதனுடைய கழுதையின் தோல் பார்த்திங்கன்னா நல்லா தடிமமாகவும் ரொம்ப உறுதியாக இருக்கும். சாதாரண செவத்துலாம் போய் தீர்த்த முடியாது இல்லை, சொர சொரப்பு இருக்காது. சாதாரண வீட்டுலாம் பார்த்திங்கன்னா சொர சொரப்பு இருக்காது. அதே ஒரு பாழடைஞ்ச ஒரு கட்டடத்துலேயோ ஒரு பாழடைஞ்ச ஒரு குட்டி செவத்துலேயோ போய் அது சேதம் அடைஞ்சு அதில் சொர சொரப்பு இருக்கும். அதனால தான் அது கழுதை போய் பாழடைஞ்சு சுவற்றை தேடி போய் தன்னுடைய உடம்பை மேலே தேய்ச்சி கொள்ளும், அரிப்போ இல்லை புண்ணோ ஏற்பட்டால். அதுக்கு தான் கழுதை கேட்டால் குட்டி செவருன்றவங்க. இதன் விளக்கம் எல்லோருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தேவை. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அந்த பழமொழிகளெலாம் நான் டெய்லியும் ஒரு பழமொழி போடுறேன், பழமொழிகளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.